ஹே பியூட்டிஸ் லெஸ் வெல்கம் டு கண்மணி விலாக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க. ஸோ லஞ்ச் காம்போ ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பண்ணுறோம். ஒரு கட்டு புதினா, 600 கிராம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் 600 கிராம் தக்காளி, சேம் ரேஷியோவாக தான் எடுத்திருக்கோம் வெங்காயம் தக்காளியும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கட்டு கொத்தமல்லி. 1.5 கிலோ கோழிக்கறியை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோக்கு 7 பச்சை மிளகாய், ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1.5 கிலோக்குமே 7 பச்சை மிளகாய் தான் எடுத்துக்கிட்டோம். ரைஸ் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ எடுத்திருக்கோம், சேம் ரேஷியோ தான். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கேஜி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சேம் ரேஷியோ தான் கறியும் ரைஸுமே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:1 தண்ணி அளவு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டி ஏற்றியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் தான் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணுறேன். 250 ml வந்து கோல்டு வினர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. கீ பார்த்திங்கன்னா 200 ml வந்து ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 450 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் டோட்டலாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 10 ஏலக்காய் அண்ட் 10 கிராம்பு, 10 கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் வந்து பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் ஒரு 5-6 தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இது வந்துட்டு நானே வந்து வீடியோவும் எடுக்கணும், நானே வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரைபாடில் செட் பண்ணி தான் நான் வந்துட்டு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 125 கிராம் பூண்டு, 125 கிராம் இஞ்சி கூட நீங்கள் வந்துட்டு சேம் ரேஷியோவில் எடுத்துக்கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து மொத்தமாக வந்து 250 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அதில் ரோஸ் மில்க் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தாங்க 51 கிராம்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் கடையில் இருக்க பாக்கெட்ஸ் மசாலா நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 51 கிராம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 கிராம்ஸ் 15 கிராம்ஸே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா, 1.5 கேஜிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அதோட ரோஸ் மில்க் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீட்டில் நாங்கள் எப்படி மசாலா வந்து அரைக்கிறோம் அதோட ஸ்பைசஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐக்கோட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்க கொத்தமல்லியை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. கழுவி கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, தயிர் இவ்வளோ 5 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லியும் வந்து வாப்பா வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நானும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். இந்த எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். கூடவே 7 பச்சை மிளகாய் நம்ம வந்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்க. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா முட்டையுமே அவியே போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அதோட தக்காளியோட சேர்ந்து அந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதோட ஃப்ளேவர் இறங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 7 பச்சை மிளகாய் நாங்கள் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட அந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு தக்காளியிலலாம் இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 ml வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 150 ml தயிர் வந்து ஆட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 350 ml தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது, கிளியராக நான் வந்து போட்டுடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா மந்தி ரெசிபி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்னா லிங்க் வந்துட்டு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 61 கிராம்ஸ் வந்து கடல் உப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட் மிஷின் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஆக்சுவலி போடுவேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாமே கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கண் அளவு அப்படின்பாங்க. ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் வேணும் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறியை வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. கோழி கறியை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 400 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 ml வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸையும் இங்கே வந்து ஊற வச்சாச்சு. அண்ட் இந்த கோழிக்கறியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே கோழிக்கறியிலுமே இறங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 200 ml திரும்பவும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 ml வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிடறோம். ஏன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துடணும். கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு திரும்பவும் நீங்கள் வந்து மூடி போட்டு 25 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு 25 minutes கறி நல்லா வேக விடுறதுக்கான டைம் வந்து கொடுத்து மூடி வச்சுட்டேன். 15 minutes பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 minutes வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இப்போ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சைடில் வந்து கொதிக்க வைக்கிறோம். அண்ட் தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1:1.5 தாங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சு கணக்கு எடுத்துக்கோங்க. எங்கள் பாத்திரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அஸ் அ பிகினராக நீங்கள் பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இந்த சைடில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற தம் பிரியாணி. அண்ட் இப்போ நாங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸே இருக்குது. இப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து கறி வெந்து வந்ததுக்கப்புறமா கறியில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடனே பாயில்ட் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால டைம் வந்து நல்லாவே சேவ் ஆகும். அண்ட் பிரியாணிக்கு சைடிஷாக சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கூடோட மட்ராஸ் சிக்கன் 65 தான் வந்து மசாலா வந்து எடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து கிளியராக வந்து போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் தப்பாக சொல்லிட்டேன். எம்டி பவுலில் குக்குடு மசாலா 65 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணுமா. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு தான் நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம 250 gram சிக்கனையும் இல்லை 500 gram சிக்கனையும் இதில் வந்து ஆட் பண்ணணுமா. நான் பார்த்திங்கன்னா 250 gram சிக்கன் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பாக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்குது 250 gram சிக்கன். அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா 1 hour ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு போனோடையும் வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா போன்லெஸ் அண்ட் ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போனோட வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 hour அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு வேகலை, இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் திருப்பி போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சிலதும் திருப்பி போட்டேன். இது வெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்திங்கன்னா வேகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா வேகலை சரின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டிருந்தேன். லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து வெந்திருக்கு, மேலே பார்த்திங்கன்னா வேகலை. ஸோ அதை அப்படியே அப்படி திருப்பி போட்டுட்டேன். 20 minutes கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கறிலாம் நல்லாவே சூப்பராக வெந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 minutes ஆகுதுங்க கறி வெந்து வரதுக்கு. ஏன்னா இது நாட்டுக்கோழி, நான் ஸ்டார்டிங் 25 minutes சொல்லியிருப்பேன். 25 minutes தான் ஸ்டார்டிங் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 40 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொதிக்க வச்சிருந்த தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணுறதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes இந்த பபுள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணதுனால இந்த பபுள்ஸ் வந்ததும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். பேலன்ஸ் வச்சிருந்த கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயாவது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற விட்டுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து புழிஞ்சு விட்டாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ரைஸ்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வாப்பா சொன்னால் நீனும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன். பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் தான் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து வாப்பா வந்துட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு பிரியாணிக்கு தம் போடுற மாதிரியே வந்துட்டு தண்ணியை வந்துட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்காங்க. ஏன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ரைஸ் எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வந்து ஒரு ஆவி வரணும். அந்த ஆவிக்காக தான் இப்போ அந்த ஆவி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த வெயிட்டும் சேர்த்து மேலே வைக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி தான் தம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமாவும் இப்போவும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஃபைனல் செக்
இதுதான். ஸோ செக் பண்ணியாச்சு. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு சூப்பு கரெக்டாக இருந்துச்சு, காரமும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தம் போடுறதுக்காக பழைய தோசைக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சட்டியை வந்து மேலே எடுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் மேலே தண்ணியும் வந்து வச்சாச்சு வயிட்டுக்கு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தோசைக்கல் ஹீட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தம் போட்டு நம்ம தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கலந்து விட்டுக்கிட்டோம், ரெண்டாவது திரும்பவும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மேலே வெயிட்டுக்கு வந்து தண்ணியும் எடுத்து வச்சாச்சு, சரிங்களா. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறது வந்துட்டு எதுக்குன்னா அந்த தவா வந்து ஹீட் ஆகிறதுக்காக. 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம், பேலன்ஸ் 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுட்டோம். அண்ட் 15 minutes கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக எந்திரிச்சு நிற்கிது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டோம், வெயிட் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் பொரிக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய், அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன் சைட் பை சைட். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லையும் நாங்கள் எடுத்துட்டோம். அண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து பிரியாணி வந்துருந்துச்சு, பார்க்க ரொம்ப வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் லாஸ்ட்டாக தண்ணி கொஞ்சம் நிற்கிதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் தண்ணி இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் 65, ரைத்தா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி அண்ட் அதுக்கப்புறம் முட்டை வந்து வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பர்த்டே ஸ்பெஷலாக நானே வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வாப்பா தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.